ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிஃபாக்ஸில் இருக்க பப்ளிக் லைப்ரரிஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்காக இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு புக் வந்து எடுத்திருந்தோம். அந்த புக்கை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போய் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ட்ராப் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் போய் நம்ம புக்கை ட்ராப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, 1 மந்த்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும், அதுக்கு மேலே ரிட்டர்ன் ஆனால் ஏதோ ஃபைன் உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த லைப்ரரியில் என்னென்ன எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே சுற்றி காமிச்சிட்டே பேக்ரவுண்டில் என்னென்ன நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கிட்டே அப்படியே கேளுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிண்டர் கார்டன் செக்ஷனுக்கு தாங்க போகிறோம். ஸோ நம்ம லிட்டில் சாம்போட ஃபேவரட் செக்ஷன். இங்கே நாங்கள் லைப்ரரிக்கு வந்தாலே அவரை கொண்டு வந்து இங்கே ஜாலியாக விட்டுற வேண்டியது. விளையாடுறதுக்கான எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வந்தால் கூட நம்ம அழகாக விட்டுட்டு அதுங்க பாட்டு விளையாண்டுட்டுருக்கோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், புக்கு படிக்கலாம், கம்ப்யூட்டர் இருக்கும், கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அப்படியே வீடியோ போக போக. ஸோ லைப்ரரி சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க லைப்ரரி. இதே மாதிரி எல்லா ஏரியாலேயுமே ஒரு ஒரு லைப்ரரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஹாலிஃபாக்ஸ் வந்த உடனே லைப்ரரி கார்டு எடுக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க பாஸ்போர்ட்டோ இல்லை ஒர்க் பர்மிட்டோ இல்லை ஸ்டூடெண்ட் ஐடியோ எதை வேணால் வச்சு உங்களால் லைப்ரரி கார்டு எடுக்க முடியும். ஸோ நான் வந்த உடனே வந்து இப்போதைக்கு ஹோட்டலில் தங்கியிருக்கேன், அப்புறம் வேறு அட்ரஸ் மாறிடுவேனே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைப்ரரி கார்டு நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இதை ஆல் ஓவர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹாலிஃபாக்ஸில் யூஸ் பண்ணலாம், டார்ட்மவுத்தில் யூஸ் பண்ணலாம், பெட்ஃபோர்டில் போய் யூஸ் பண்ணலாம். எல்லா இடத்துக்குமே இந்த ஒரே லைப்ரரி கார்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த லைப்ரரி கார்டு வச்சு நமக்கு என்ன யூஸ், என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத நான் போக போக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ரி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்கங்க. ஸோ அதில் மெயினாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரிங் பேஜஸ்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்காக இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறையா க்ரீச்சர்ஸ், பசில்ஸ், மைண்ட் கிராஃப்ட் மாதிரி அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு தேவைப்படுற கலரிங் பென்னு, க்ரையான்ஸு அந்த மாதிரி அவங்களே அங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேயே எடுத்து கலர் பண்ணி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லைப்ரரி கார்டு இதில் வந்து இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஐ ஹாவ் அ லைப்ரரி கார்டு, ஐ ஹாவ் அ கெஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் லைப்ரரி கார்டு இருக்குது, அதனால் லைப்ரரி கார்டில் லாகின் பண்ணுறேன். லைப்ரரி கார்டு நம்பரை டைப் பண்ண சொல்லுது. 1 இங்கே பாரு, நீ வந்து 120 மினிட்ஸ் பர் டே வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர். 120 மினிட்ஸ் பர் டே. நான் ஏற்கனவே 6 மினிட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. செஷன் சார்ஜே கிடையாது 120 மினிட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு. கன்ஃபார்ம் கொடுத்துட்டா உள்ளே போய்டும். டைம் ரிமைனிங் இங்கே காட்டும், எவ்வளோ டைம் ரிமைனிங் இங்கே காட்டும். ஸோ வந்து அதை வச்சு நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஹெட்ஃபோன் கூட ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. ஹெட்ஃபோன் ப்ளக்இன் பண்ணிட்டு நம்ம எதாவது வீடியோஸ் கேட்கலாம் எதுனாலும் இருக்குது. பிரிண்ட், இவ்வளோ பிரிண்ட் எடுத்தேன் இன்றைக்கி. ஸோ இதுலேயே போட்டுருந்துச்சு பாரு, எவ்ரி மந்த் $5 வந்து கார்டில் லோட் ஆகும். இந்த கார்டில் வந்து எவ்ரி மந்த் $5 லோட் ஆகும். இவ்வளோ பிரிண்ட் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 40 பேஜ் எடுத்திருக்கேன். $2.5 தான் ஆச்சு. ஸோ ஒரு மந்த்துக்கு அரௌண்ட் 100 பேஜ் எடுக்கலாம் நம்ம. ஸோ பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நமக்காக. இங்கே விளையாடுறீங்களா? அம்மா குத்தாதரா, வலிக்குது. Look at that making. என்ன பண்றீங்க?
என்னது இது? கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்களா? வாவ். இருக்கும் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும் இந்த ஹெட்ஃபோன்ஸை. போகும்போது இதே பேக்கில் வச்சு அங்கே வச்சு போயிடும். நீங்கள் ப்ளே பண்ணுங்க போங்க டாய்ஸ். ஸோ இந்த கிட்ஸ் கூட அந்த இதை எடுத்துகிட்டு கிட்ஸை விளையாட சொல்லிட்டு ஹெட்ஃபோன்ஸ் வச்சு கூட கேட்கலாம். வரண்டா செல்லும் ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி இந்த பேக் வந்து வச்சுருக்காங்க, அதில் அவங்களே வந்து 10 கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே பேக்குக்குள்ளே பேக் தான் இருக்குது 10 புக்ஸ். இங்கே பாருங்க ஹிந்தி புக்கெல்லாம் இருக்குது. ஹிந்தி தானே இது, இல்லை வேறு ஏதோ ஏதோ லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம லிட்டில் சாம் பார்த்திங்கன்னா இங்கே விளையாண்டுட்ருக்காரு. நிறையா வந்து லீகோ டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு தாங்க, எல்லா டாய்ஸும் கொட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா புக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் விளையாடுறது. அப்புறம் கொஞ்சம் வந்து லைட்டாக படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டர் கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எலிமெண்ட்ரி வரைக்கும் இந்த சைட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே நிறைய புக் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் தீபாவளி பற்றின புக்கெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட நான் பார்த்தேன். ஈவன் குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக பார்த்தீங்கன்னா பிக்சர் புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களே போய் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. பேசிக் ஹெட்ஃபோன் தான்ப்பா, ஆனால் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரீயாக கொடுக்குறவங்க என்ன ஸ்கல் கேண்டியும் பீட் ஹெட்ஃபோனுமா கொடுப்பாங்க, இதான் கொடுப்பாங்க. என் காதில் கேட்டுச்சுன்னா சரிதான். ஸோ இந்த லைப்ரரியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க. ஏஜ் வைஸாக வந்து அழகாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. நிறையா லாங்குவேஜஸ்லலாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ புக் மட்டும் அப்படின்னு இல்லாமல் நிறையா ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணுறாங்க. அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட்ஸ் மாதிரிலாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டு போட்டே வச்சுருவாங்க, நான் அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக போகும்போது காட்டுறேன். இந்த மந்த்துக்கான லிஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதை நான் போகும்போது காட்டுறேன். மூவி நைட் இருக்கும், சாரி மூவி டே, மூவி நைட் இல்லை, மூவி டே இருக்கும், ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், அப்புறம் சம் வாட் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு நாள் வச்சு ஏஜ் வைஸாக அதுவும் வந்து பிரித்து இந்தந்த நாள் இந்தந்த ஏஜ் குரூப்புக்குன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஸ்டோரி டெல்லிங்னு கூட வச்சுருக்காங்க. லாஸ்ட் மந்த்து 2 ஃப்ரைடே வந்து ஹிந்தி ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போகலை, பட் அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஹவ் த ஃபிஷ் இஸ் மவுத் இஸ், நீங்கள் ஷோ பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் வாயில். Oh.
ஜூன் மந்த்துக்கான அந்த மூவி லிஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதம் வாரம் வாரம் ஒரு மூவி போடுவாங்க. ஸோ என்னென்ன மூவின்னு சொல்லி லிஸ்ட் போட்டிருக்காங்க இங்கே ஆல்ரெடி. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிரிண்ட் இருக்க மாதிரி புக்கு, பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் இருக்கும். இது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லா செக்ஷன்லேயுமே ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க. அண்ட் ஒரு சைடு இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கும். வந்து நம்ம வீடியோஸும் பார்க்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், நியூஸ் பேப்பர், புக்ஸு, டிவிடிஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. மியூசிக் டிவிடிஸ்லாம் கூட இருக்குங்க இங்கே நிறையா. உள்ளார பாருங்கள், ஸ்டடி ரூம்லாம் கூட தனித்தனியாக இருக்குது. ஸோ குரூப் ஸ்டடி மாதிரிலாம் வந்து கூட இங்கே பண்ணலாம் போல இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ்க்கு, டீனேஜர்ஸ் வந்து வீடியோ கேம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வீடியோ கேம் விளையாடலாம், கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இவங்களுக்கும் கிராஃப்ட் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். டுடேஸ் கோயிங் நிறையா கிராஃப்ட் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க பண்ணுற மாதிரியான கிராஃப்ட் ஒர்க்கு. அங்கே வந்து குழந்தைங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது. ஸோ இங்கே பாருங்கள், போர்ட் கேம்ஸ் எல்லாமே வந்து போர்ட் கேம்ஸ். இது வந்து மோனோபொலி, நம்ம ஊரில் பிஸ்னஸ் கேம் விளையாடுவோம்ல அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் ஃபுல்லாகவுமே போர்ட் கேம்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே பசங்க வந்து வச்சு விளையாடலாம். பாருங்கள், சுற்றி சுற்றி உட்காரத்துக்கும் செம்மையாக ஷோஃபாலாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. லைப்ரரிக்கு படிக்க வரங்களோ இல்லையோ, விளையாடுறதுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஸ்கூல் முடிஞ்சப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து விளையாடலாம்னு நினைக்கிறேன். வீடியோ கேம் கூட இருக்குது. அண்ட் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆல்பம்ஸ் நினைக்கிறேன். இங்கெல்லாம் மியூசிக் டிவிடிஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைட் பாருங்கள், மேகசின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன லேட்டஸ்ட் மேகசின்ஸ் வருதோ அதெல்லாம் கூட இங்கே வந்துடும் போல இருக்குது. ஸோ வந்து அப்படியே படிச்சுட்டு வச்சுட்டு போயிடலாம் போல். ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம வந்து அந்த சைடு இருந்தோம், நம்ம கிண்டர் கார்டன் அதெல்லாம் அந்த சைடு. ஸோ இது வந்து அந்த கோவிட் ப்ரிகாஷனுக்காக மாஸ்க்கு, ஆர்டிபிசிஆர் அந்த டெஸ்ட் கிட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளவுதாங்க. ஓரளவுக்கு வந்து நான் உங்களுக்கு இதை சுற்றி காமிச்சிட்டேன். இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து ஆடிட்டோரியம் கூட இருக்குது. மூவி போடுவாங்கன்னு சொன்னேன்ல, அந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியமில் தான் போடுவாங்க. எவ்ரி வெனஸ்டேன்னு நினைக்கிறேன், எவ்ரி வெனஸ்டே ஒரு மூவி இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். எவ்ரி மண்டே வந்து ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் இருக்கும். அண்ட் ஐ திங்க் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து அடல்ட்ஸ்க்குன்னு நினைக்கிறேன், அவங்களோட கிராஃப்ட் ஒர்க்கு ஆர் சம் வாட் இருக்கும், சிட்சாட் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த மூணு நாள் தான் நான் நோட் பண்ணது. ஸோ நம்ம லிட்டில் சாம்பிங் ஏதோ பண்ணிகிட்ருக்கார், போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அழகாக இந்த விளையாட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிச்சன் செட்டப் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான அந்த ப்ராப்ஸு, அப்புறம் வந்து அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பப்பட் ஷோ பண்ணுற மாதிரி, அப்புறம் இது ஃபுல்லாக வந்து சின்ன குழந்தைங்க படிக்கிற புக்ஸு. இந்த ஆம்பியன்ஸே வந்து செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான டிவிடிஸ் எல்லாமே, டிஸ்னி மூவிஸுங்க. இது கூட வந்து நம்ம புக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிவிடிஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டில் பார்த்துட்டு கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் என்னென்ன அப்கமிங் ஈவெண்ட்ஸ், வேறு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி இங்கே எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சவுஜி.